you strong. Hello guys, welcome to Pranin Vlogs. How are you? I'm all right. So in this video, we are going to talk about quarantine update. So quarantine successful I don't know if I can share the negatives. I am especially reefing community, especially reefing community. Pearl scale butterfly, so இதெல்லாம் நாம ஆட் பண்ணிருந்தோம் actually. ஓகேங்களா, சோ இதுல என்ன வந்து என்ன அப்புறம் ஹிப்போ டாக். ஓகேங்களா, சோ என்ன வந்து எனக்கு வந்து நெகட்டிவா ஆயிருச்சு அப்படினா, நான் வந்து நீங்க என்னோட குவாரண்டைன் வீடியோ பார்த்திருப்பீங்க. சோ குவாரண்டைன்ல என்ன ஆச்சுனா, வந்து இனிஷியலி நான் வந்து காப்பர் ஆட் பண்ண இக்கு மரியன் வெல்வெட் இதெல்லாம் வந்து பிரச்சனை இல்ல, எல்லாமே சார்ட் அவுட் பண்ணியாச்சு. ஏன்னா காப்பர் வந்து பேஸ், சோ அதனால அதெல்லாம் எதுவும் பிரச்சனையா இல்ல. என்ன வந்து எக்ஸ்ட்ராவா வந்து எனக்கு ஒரு பிரச்சனை வந்துருச்சுன்னா, வந்து பாக்டீரியல் இன்ஃபெக்ஷன் வந்து வராது. ஸோ மரீன் ஃபிஷஸ் வரைக்கும் பார்த்தீங்கன்னா, வந்து ரெண்டு பாக்டீரியல் இன்ஃபெக்ஷன் பார்த்தீங்கன்னா ரெண்டு தான் இருக்குது, கிராம் பாசிட்டிவ், கிராம் நெகட்டிவ். ஓகேங்களா, ஸோ மோஸ்ட்லி மரீன் ஃபிஷஸ்க்கு ஏற்படுறது வந்து பார்த்தீங்கன்னா கிராம் நெகட்டிவ் பாக்டீரியல் இன்ஃபெக்ஷன் தான் நிறைய நடக்கும். ஃப்ரெஷ் வாட்டராக இருந்துச்சுன்னா கிராம் பாசிட்டிவ் நடக்கும். பட் வந்து பார்த்தீங்கன்னா வந்து மரீன் ஃபிஷ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா பாக்டீரியல் இன்ஃபெக்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா, இப்போது ஃபின்ஸ் வந்து கொஞ்சம் டேராக இருக்கும், அதுக்கப்புறம் வந்து உடம்பு மேலே லைட்டாக வந்து கொஞ்சம் இன்ஃபெக்ஷன்ஸ் தெரியும் உங்களுக்கு, அதை அந்த மாதிரிலாம் இல்லாட்டி வந்து க்ளவுடியாக இருக்கும். ஸோ அந்த மாதிரிலாம் இருக்கும். ஸோ என்ன ஆச்சுன்னா, என்னோடய டேங்கில் வந்து நல்லா தான் இருந்தது, எல்லாமே வந்து பாக்டீரியல் இன்ஃபெக்ஷன்லாம் இல்லாமல் தான் இருந்துச்சு. மேபி நான் வந்து ரொம்ப நாளாக வந்து குவாரண்டைன் நான் வந்து யூஸ் பண்ணாமல் இருந்தேன், தண்ணி வந்து நான் வந்து மாற்ற மிஸ் பண்ணிட்டேன்னா என்னன்னு தெரியல, என்ன ரீசன் ஆக்சுவல் ரீசன் தெரியல. மேபி அது வந்து காலன்னரிஸ்னு ஒரு பாக்டீரியா இருந்திருக்கு ஆக்சுவலாக. ஓகேங்களா, யூஸ்வலி காலன்னரிஸ் தான் பாக்டீரியா தான் வந்து பாக்டீரியல் இன்ஃபெக்ஷன் க்ரியேட் பண்ணோம். ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா வந்து இருந்திருக்கு. ஸோ என்ன ஆச்சுன்னா, வந்து என்னோடய மிமிக் டேங்க்லாம் வந்து கொஞ்சம் அஃபெக்ட் ஆக ஆரம்பிச்சு, மிமிக் டேங்க் அஃபெக்ட் ஆச்சு, அதுக்கப்புறம் வந்து பேர்ல் ஸ்கேல் பட்டர்ஃப்ளை வந்து அஃபெக்ட் ஆச்சு, அப்புறம் ஹிப்போ டேங்க் அஃபெக்ட் ஆச்சு. ஸோ யூஸ்வலி வந்து பார்த்திங்கன்னா இக்கு மரீன் வெல்வெட் இதெல்லாம் வந்து ஈஸின்னு சொல்ல மாட்டேன், பட் அட்லீஸ்ட் உங்களால் வந்து ரொம்ப காப்பர் மட்டுமே வச்சு உங்களால் எராடிகேட் பண்ண முடியும். பட் ஆனால் வந்து பாக்டீரியல் இன்ஃபெக்ஷன் வந்துச்சுன்னா வந்து ரொம்ப கஷ்டம், ஏன்னா வந்து அதுக்கான ட்ரீட்மெண்ட்டே வந்து பார்த்தீங்கன்னா வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு கண்டுபிடிக்கணும் என்ன இஷ்யூ அப்படின்னு சொல்லிட்டு, என்ன டிசீஸ்ன்னு கண்டுபிடிக்கணும். ஸோ நான் என்ன பண்ணேன்னா, வந்து ஃபஸ்ட்டு வந்து எரித்ரோமைசின் ஆட் பண்ணேன், ஏன்னா வந்து ஹிப்போ டேங்க் வந்து க்ளவுடியைஸ் இருந்தது, அதனால் வந்து நான் வந்து எரித்ரோமைசின் ஆட் பண்ணேன். ஸோ எரித்ரோமைசின்னா வந்து பார்த்தீங்கன்னா எரித்ரோமைசின் ஆட் பண்ணேன். பட் எரித்ரோமைசினில் இருக்கிற ஒரு பெரிய பிரச்சனை என்னென்னா, இந்த இது வந்து எதுக்குன்னா வந்து க்ளவுடி ஐஸ்க்காக வந்து எரித்ரோமைசின் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ உங்களுக்கு ஒருவேளை வந்து உங்கள் ஃபிஷ் வந்து க்ளவுடி ஐஸ் இருக்குது அப்படின்னா எரித்ரோமைசின் யூஸ் பண்ணுங்கள். பட் இதோடைய ஒரே ஒரு சைட் எஃபெக்ட் என்ன அப்படின்னா, வந்து குட் பாக்டீரியா எல்லாத்தையும் வந்து கொஞ்சம் அழிச்சிரும். ஸோ வந்து நீங்கள் ஆட் பண்ணும் போது வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய டேங்க்கில் வந்து எஸ்டாப்ளிஷ் டேங்காக இருந்துச்சுன்னா இதோடைய உங்கள் குட் பாக்டீரியா எல்லாத்தையுமே வந்து, அதாவது அமோனியா டு நைட்ரைட், நைட்ரைட் டு நைட்ரேட், இந்த சைக்கிள் பண்ணுற அந்த நைட்ரோசோமாஸ் அந்த மாதிரி பாக்டீரியாவை வந்து கில் பண்ணிடும். ஸோ அதுதான் இதோடைய நெகட்டிவ் எஃபெக்ட் ஆக்சுவலாக. ஸோ பட் ஆனால் நான் வந்து சரி ஓகே நம்ம வந்து பண்ணுவோம்னு சொல்லிட்டு பண்ணேன். அதில் வந்து பார்த்தீங்கன்னா என்னோடய குட் பாக்டீரியா வந்து அஃபெக்ட் ஆயிருச்சு. ஸோ இந்த குட் பாக்டீரியா அஃபெக்ட் ஆனதுனால என்ன ஆச்சுன்னா வந்து அமோனியா இன்க்ரீஸ் ஆக ஆரம்பிச்சது, நைட்ரைட் நைட்ரேட் இதெல்லாம் இன்க்ரீஸ் ஆக ஆரம்பிச்சது. ஸோ நான் வந்து டெய்லி தண்ணி வாட்டர் சேஞ்சஸ் பண்ணிகிட்டே இருந்தேன். ஸோ ஓரளவுக்கு வந்து என்னால் வந்து மிமிக் டேங்க் வந்து என்னால் வந்து காப்பாற்றிட்டேன். ஸோ மிமிக் டேங்க் காப்பாற்றிட்டேன், அதுக்கப்புறம் செயில் ஃபின் இதெல்லாம் காப்பாற்றியாச்சு, அதுக்கப்புறம் ஹாஃப் ஃபிஷ்ஷு, அதுக்கப்புறம் வந்து மிமிக் டேங்க், அப்புறம் ஃபைல் ஃபிஷ் இதெல்லாமே எல்லாமே காப்பாற்றியாச்சு. ஸோ எது வந்து என்னால் வந்து காப்பாற்ற முடியாமல் போச்சு அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா, அதுவும் ரொம்ப ஃபைனலாக வந்து நான் ரொம்ப ட்ரை பண்ணி ஃபைட் பண்ணி வந்து மிஸ் பண்ணது வந்து பார்த்தீங்கன்னா பேர்ல் ஸ்கேல் பட்டர்ஃப்ளை, அதுக்கப்புறம் வந்து ஹிப்போ டேங்க், அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து இது பர்ஸ்கேலர் ஏஞ்சல். ஸோ பைக்கர் ஏஞ்சலுடைய பிரச்சனை வந்து வேற, நான் அது அடுத்து சொல்கிறேன்னா என்னென்னு, அது வந்து டிசீஸ்னால இறக்கல, பட் ஆனால் வந்து அதுக்கு வேற ஒரு பிரச்சனை இருக்குது. ஸோ என்ன அப்படின்னா வந்து இதை நான் ஆட் பண்ணேன், அதுக்கப்புறம் வந்து நம்ம வந்து பயாலஜிக்கல் இது எல்லாம் பாக்டீரியா எல்லாமே வந்து செத்துருச்சு. ஸோ அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணேன்னா வந்து பாக்டீரியாவை வந்து ஹேண்டில் பண்ணுறதுக்கு மூணு விஷயங்க. ஓகேங்களா,
ஸோ ஃபியூரன் டூ ஓகேவா. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கனாப்ளெக்ஸ் ஓகேங்களா இது. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா மெட்ரோப்ளெக்ஸ் ஓகேவா. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஃபெயில் சேஃப் மெடிசனுங்க ஓகேவா. இந்த மூணு உங்களுக்கும் ஒருவேளை வந்து நீங்கள் வந்து குவாரண்டைன் பண்ணும் போதோ இல்லாட்டி வந்து பாக்டீரியல் இன்ஃபெக்ஷன் வந்துருச்சு அப்படின்னு நினச்சிங்கன்னா, ஸோ நீங்கள் யூஸ் பண்ண வேண்டியது இது எப்போவுமே கையில் வச்சுக்கோங்க ஓகேவா. இது வந்து என்ன சொல்கிறது, நம்ம பிரம்மாஸ்திரம்னு சொல்லலாம் ஓகேங்களா. ஒன்ஸ் வந்து உங்களுக்கு பாக்டீரியல் இன்ஃபெக்ஷன் வந்துருச்சுன்னா அது வந்து ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் இதை வந்து ஆஸ் பர் இன்ஸ்ட்ரக்ஷன் படியே போடுங்க. பட் யூஸ்வலி வந்து கானாப்ளெக்ஸ் கொஞ்சம் அதிகமாக போடுங்க ஓகேங்களா. ஸோ நீங்கள் காப்பர் போட்டிருந்தாலும் பரவாயில்ல, இதை மூணுத்தையும் நீங்கள் ஒன்றா யூஸ் பண்ணலாம், அதனால் எந்த பிரச்சனையும் இல்லை. ஸோ கானாப்ளெக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா சூப்பரான ஒரு மெடிசன் ஆக்சுவலாக, மெடிக்கேஷன். ஸோ பாக்டீரியல் இன்ஃபெக்ஷனுக்கு ஓகேவா. ஸோ இந்த ஃபின்ஸ் வந்து இதுவாக இருந்ததுன்னா, ஸோ நீங்கள் என்ன, நான் வந்து என்ன நிறைய யூஸ் பண்ணேன்னா ஃபியூரன் இனிஷியல் டேஸில் வந்து இன்னொரு என்ன விஷயம்னா வந்து முக்கியமான விஷயம் என்னென்னா, நீங்கள் வந்து இதை ஆட் பண்ணதுக்கப்புறம் உடனே வந்து எஃபெக்ட் தெரியாது. ஸோ வந்து இது வந்து பாக்டீரியல் இன்ஃபெக்ஷன்றதுனால ஆன்டிபயோட்டிக்ஸ் நீங்கள் ஆட் பண்ணுறதுனால 3 days ஆகும் உங்களுக்கு வந்து எஃபெக்ட் தெரிய ஆரம்பிக்கிறதுக்கு. ஸோ நீங்கள் 3 days அப்புறம் தான், இது வந்து ஒரு 10 days கோர்ஸ்னு வச்சுக்கோங்க ஓகேங்களா. ஸோ 10 days ஃபஸ்ட்டு 3 days வந்து ஒன்றும் தெரியாது, அதுக்கப்புறம் தான் வந்து ஃபிஷ் வந்து அப்சர்வ் பண்ண அதுக்கப்புறம் வந்து சரியாகும் ஓகேங்களா. ஸோ ஃபியூரன் டூ வந்து ஆட் பண்ணிங்கன்னா வந்து தண்ணி கொஞ்சம் எல்லோ கலரில் ஆகும், பட் ஆனால் பிரச்சனை இல்லை. பட் ஆனால் வந்து நீங்கள் மெட்ரோப்ளெக்ஸ் வந்து அந்தளவுக்கு யூஸ் பண்ணணும்னு அவசியம் இல்லை. பார்த்தீங்கன்னா ஏன் வந்து இந்த மூணுத்தையும் நான் வந்து ஒன்றா யூஸ் பண்ண சொல்கிறேன் அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா, இது மூணுத்தையும் நீங்கள் ஒரே டைமில் யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து ஒருவேளை பாக்டீரியல் இன்ஃபெக்ஷன்ஸ் வந்து கிராம் பாசிட்டிவ் இல்லாட்டி கிராம் நெகட்டிவ் இது எல்லாத்தையுமே வந்து ஹேண்டில் பண்ணணும். ஸோ ஃபியூரன் டூ, மெட்ரோப்ளெக்ஸ், அப்புறம் கானாப்ளெக்ஸ், இது மூணுமே ஓகேங்களா. ஸோ எப்போவுமே வந்து இதை வந்து நீங்கள் ஒரு ஃபிஷ் ஹாபிஸ்டாக இருக்கீங்கன்னா இந்த மூணு மெடிசன் வந்து எப்போவுமே வச்சுக்கோங்க. ஒருவேளை உங்களுக்கு ஏதாவது பிரச்சனை வந்துச்சுன்னா, அதாவது இக்கு மரின் வெல்வெட் தவிர பாக்டீரியல் இன்ஃபெக்ஷன் எதாவது வந்துச்சுன்னா, க்ளவுடி ஐயு அந்த மாதிரி வந்து பிரச்சனைகள்லாம் வந்துச்சுன்னா, நீங்கள் இந்த மூணு மெடிசனையும் நீங்கள் ஒன்றாவே ஆட் பண்ணலாம். ஸோ என்னோடய பிரச்சனை வந்து பார்த்தீங்கன்னா பாக்டீரியல் இன்ஃபெக்ஷன்றதுனால நான் வந்து கானாப்ளெக்ஸ் மட்டும் தான் யூஸ் பண்ணுவேன். ஸோ நான் வந்து என்ன பண்ணேன்னா வந்து டெய்லி இதை வந்து பார்த்தீங்கன்னா ஆஸ் பர் டைரக்ஷன் தவிர இன்னும் கொஞ்சம் நான் எக்ஸ்ட்ராவே ஆட் பண்ணுவேன். 30 gallons வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 4-5 scoop வந்து ஆட் பண்ணேன் நான். ஆனால் இதை நான் வந்து டெய்லி ஆட் பண்ணேன். ஸோ கிட்டத்தட்ட வந்து 10 days ஆட் பண்ணேன். அதுக்கப்புறம் வந்து என்னோடய மெமிக் டேங்க் எல்லாமே வந்து பர்ஃபெக்டாக ஆல்ரெடி ஆயிடுச்சு. பட் ஏன் வந்து என்னோடய ஹிப்போ டேங்க் அதுக்கப்புறம் வந்து என்னோடய பல் ஸ்கேல் பட்டர்ஃப்ளை இறந்துச்சு அப்படின்னா, இந்த 3 days வந்து பார்த்திங்கன்னா வந்து பாக்டீரியல் இன்ஃபெக்ஷன் வந்து ரொம்ப ஃபாஸ்ட் வருது ஆக்சுவலாக. ஸோ ரொம்ப சீக்கிரம் வந்து நீங்கள் ரியாக்ட் பண்ணல ஆக்ட் பண்ணல அப்படின்னா ஃபிஷஸ் வந்து சீக்கிரம் இறந்துடும். ஸோ இந்த இனிஷியல் 3 days வந்து பார்த்திங்கன்னா என்னால் அந்த 3 fish வந்து காப்பாற்ற முடியல. ஸோ அதனால தான் இறந்தது. ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா இது ஏன் வந்து நான் எல்லாருக்கும் சொல்கிறேன்னு நினச்சேன் அப்படின்னா, வந்து இந்த ஹாபியை பொறுத்த வரைக்கும் எல்லாராலையுமே என்ன தான் வந்து பயங்கரமான ஹாபியிஸ்டாக இருந்தாலும் ரீஃபராக இருந்தாலும் சரி, எல்லாருக்குமே இந்த பிரச்சனை வரதான் செய்யும். ஸோ நீங்கள் ஒரு ஃபிஷ் வாங்குறீங்க, அது வந்து நீங்கள் ரொம்ப நாள் வளர்த்துருக்கீங்க, நீங்கள் வந்து எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கீங்கனாலுமே இந்த விஷயங்கள் நடக்க தான் செய்யும். ஸோ ஃபிஷ் இறந்துருச்சு அப்படின்னா வந்து இந்த ஹாபி விட்டு வெளில போகணுன்னு அர்த்தம் கிடையாது. ஸோ இந்த ஹாபியை பொறுத்த வரைக்கும் வந்து உங்களுக்கு வந்து இப்போ நான் சொல்கிறேன் ஓகே, உங்களுக்கு இந்த இன்ஃபர்மேஷன் கிடைக்குது, பட் நீங்கள் ட்ரை பண்ணுவீங்க, பட் ஆனால் மேபி வந்து ஃபெயிலியர் ஆகலாம். ஸோ ஒரு ஃபிஷ் ஆட் பண்ணுவீங்க, அது இறந்து போகலாம். ஸோ இந்த ஹாபியை பொறுத்த வரைக்கும் வந்து நம்ம வந்து ரொம்ப என்ன சொல்கிறது, நம்ம வந்து எல்லாமே லேர்ன் பண்ணி தான் வந்து நம்ம வந்து எக்ஸ்பீரியன்ஸ் ஆகலாம். என்ன தான் எக்ஸ்பீரியன்ஸ் ஆனாலுமே இந்த பிரச்சனைகள்லாம் நடக்கிறது இந்த ஹாபியை பொறுத்த வரைக்கும் நார்மலான விஷயந்தான். பட் என்னென்னா வந்து இப்போ என்னோடய லெசன் பிளான் என்னென்னா வந்து நான் வந்து கோயிங் ஃபார்வர்டு வந்து நான் குவாரண்டைன் பண்ணும்போது நான் வந்து காப்பர் ஆட் பண்ணுவேன், அதுக்கப்புறம் வந்து கானாப்ளெக்ஸ் கொஞ்சம் டோசேஜ் அதிகமாக ஆட் பண்ணுவேன், அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த 2 மெட்ரோப்ளெக்ஸும் ஃபியூரன் டூவும் வந்து பார்த்தீங்கன்னா ஒருவேளை எனக்கு கானாப்ளெக்ஸ் ஒர்க் அவுட் ஆகினாலும் அதுக்கு நான் ஆட் பண்ணுவேன். ப்ளஸ் என்ன டிசீஸை நீங்கள் வந்து கண்டுபிடிக்கிறீங்கன்றதை வச்சு தான் வந்து எல்லாமே இருக்குது. ஏன்னா என்ன டிசீஸ் கண்டுபிடிக்க தெரியாமல் நீங்கள் வந்து என்ன மெடிசன் ஆட் பண்ணுறதுன்றது உங்களுக்கு டே பை டே வந்து உங்களுக்கு அந்த ஃபிஷ்ஷை வந்து இறக்கிறதுக்கூட சான்சஸ் வந்து நிறைய இருக்குது. ஸோ நான் வந்து எனக்கு வந்து அதுதான் என்னோடய லாஸ்ஸு. ஸோ 2 fish வந்து என்னால் வந்து காப்பாற்ற முடியல. பட் எனக்கு ஹாப்பியர் சைட் வந்து என்ன வந்து பார்த்தீங்கன்னா மற்ற ஃபிஷஸ்லாம் என்னால் காப்பாற்ற முடிஞ்சது. ஸோ குவாரண்டைன்லேருந்து நம்ம வந்து கிட்டத்தட்ட ஒரு 10 நான் இது வரைக்கும் ஒரு 10 fish ஆட் பண்ணியிருப்பேன், அதில் ஒரு 7 fish இல்லை 8 fish நான் ஆட் பண்ணுறேன் நான். ஸோ 2 மிஸ் பண்ணது வந்து பார்த்தீங்கன்னா என்னோடய பேர்ல் ஸ்கேல் பட்டர்ஃப்ளையும் ஹிப்போ டேங்கும் பைகலர் ஏஞ்சல். ஸோ பைகலர் ஏஞ்சல் வந்து பார்த்தீங்கன்னா ஏன் நான் வந்து என்னால் வந்து அதை காப்பாற்ற முடியலன்னா, அதுக்கு காரணம் வந்து பாக்டீரியல் இன்ஃபெக்ஷன் கிடையாது. ஸோ இந்த ஹாபியை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ஏஞ்சல் ஃபிஷ் வந்து பார்த்தீங்கன்னா வைல்டுலேருந்து எடுத்துட்டு வருவாங்க. ஸோ வைல்டுலேருந்து எடுத்து வரும் போது வந்து பார்த்தீங்கன்னா வந்து அந்த ஃபிஷ்ஷெல்லாம் வந்து கடலில் நிறைய ஆல்ஜி வந்து போயிட்டு வந்து கல்லுக்கு மேலே இருக்க ஆல்ஜி அந்த மாதிரி தான் போய் சாப்பிட்றேன் ஆக்சுவலாக.
ஸோ நம்ம வந்து என்ன பண்ணுவோம்னா கடல்லேருந்து எடுத்துருவாங்க, அதை வந்து இந்தோனேஷியாலேருந்து வருதுன்னு வச்சுக்கோங்க, அங்கேருந்து ஷிப் பண்ணுறாங்க, யூஎஸ்க்கு வருது, யூஎஸ்லேருந்து இப்போ வந்து ஃபிஷ் ஸ்டோருக்கு வருது, அங்கேருந்து நம்ம வாங்கிட்டு வரோம் அப்படின்னா என்ன பிரச்சனை இதில் இருக்குது அப்படின்னா வந்து பார்த்திங்கன்னா அந்த ஃபிஷ்ஷஸ் வந்து சாப்பிடாது. ஸோ அந்த ஃபிஷ்ஷஸ் வந்து சாப்பிட வைக்கணும், அங்கே தான் வந்து நமக்கு அந்த பிரச்சனையே இருக்குது ஓகேங்களா. ஏன்னா இந்த மாதிரி ஏஞ்சல் வந்து சாப்பிடாமலே இருக்கும். ஸோ என்னென்னலாம் நான் ட்ரை பண்ணேன்னா வந்து நான் வந்து ஒரு அல்ஜி ஷீட்டை வந்து ஒரு கல் மேலே கட்டி அதை போட்டேன், ஒரு வேளை அதை போய் கிரேஸ் பண்ணதான்னு பார்த்தேன் இல்லை, அதுக்கப்புறம் வந்து ஃபோக்கஸ் ஆட் பண்ணேன், அதுக்கப்புறம் வந்து கார்லிக் ஆட் பண்ணேன், அதுக்கப்புறம் வந்து மைசிஷன் போட கார்லிக் இதெல்லாமே ஆட் பண்ணி பார்த்தேன், கிட்டத்தட்ட அந்த ஃபிஷ் வந்து ரெண்டு வாரம் வந்து சாப்பிடவே இல்லை ஓகேங்களா. ஸோ அதனால் நிறைய பேர் வந்து இன்னொரு ஒரு விஷயம் முக்கியமான விஷயம் என்னென்னா, நீங்களும் வந்து குளத்தூரில் போயிட்டு மீன் வாங்குறீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து அந்த ஃபிஷ்ஷு வந்து சாப்பிடுதான்னு பாருங்கள். எப்படின்னா கடையில் போய் கேளுங்க, ஃபிஷ்ஷுக்கு ஃபுட்டு போட சொல்லுங்கள், அந்த ஃபிஷ்ஷு சாப்பிடுதான்னு பாருங்கள். எஸ்பெஷலி ஏஞ்சல்ஸ், ஏன்னா ஏஞ்சல்ஸ் வந்து ரொம்ப 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 ஸ்டபர்னான ஃபிஷ் ஆக்சுவலாக. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஃபிஷ்ஷு சாப்பிடுதான்னு பார்த்ததுக்கப்புறம் அந்த ஃபிஷ்ஷை வந்து வாங்கிட்டு போங்க, இல்லைனா அந்த ஃபிஷ்ஷை வந்து கிட்டத்தட்ட ரெண்டு வாரம் மூணு வாரத்துக்கு சாப்பிடாமலே இருக்கும், அதுக்கப்புறம் வந்து அந்த ஃபிஷ்ஷை இறந்துடும் ஆக்சுவலாக. ஸோ நீங்கள் என்ன தான் வந்து அதுக்கு டிசீஸ் இல்லைனாலுமே, ஃபார் எக்ஸாம்பிள் வந்து எம்பரர் ஏஞ்சல், அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா வந்து குவீன் ஏஞ்சல், இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா பயங்கரமான ஸ்டபரான ஃபிஷ்ஷு, ஏன்னா வைல்டுலேருந்து வரது அதான் பிரச்சனை. அக்வா கல்ச்சர் பார்த்தீங்கன்னா இந்தியாவில் அவ்வளோ அக்வா கல்ச்சர் ஃபிஷ் வரதில்லை. ஸோ எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இந்தோனேஷியாவில் தான் எடுத்து வராங்க. ஸோ இந்தோனேஷியாவில் கடலில் இருந்தால் எடுத்து வராங்க. ஸோ இது வந்து இன்னொரு லெசன் லேர்ன், இது ஒரு லெசன் லேர்ன்டான்னு கேட்டிங்கன்னா, நான் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஆல்ரெடி வந்து பைக்கில் ஏஞ்சல் வச்சுருந்தேன், அப்பையும் வந்து எனக்கு இதே பிரச்சனை தான் வந்துச்சு. நான் திரும்பியும் வந்து சரி பைக்கில் ஏஞ்சல் இந்த ட்ரை பண்ணி பார்ப்போம், அது ஏன்னா நம்ம வந்து நம்ம அதெல்லாம் பண்ண முடியல ஃபெயில் ஆகிட்டோம் அப்படின்னா வந்து நம்ம அதை விட்டுறக்கூடாது. ஏன்னா இப்போ நம்ம இப்போ நான் விட்டுட்டேன், இப்போ எனக்கு வந்து இந்த பைக்கர் ஏஞ்சல் வந்து எனக்கு செட் ஆகலை, இப்போ நான் வந்து திரும்பி என்ன பண்ணுவேன்னா இன்னும் கொஞ்ச நாள் கழிச்சு இன்னும் கொஞ்சம் அதை பற்றி நிறைய படிச்சுட்டு அதுக்கப்புறம் திரும்பியும் நான் வந்து ட்ரை பண்ணுவேன். ஸோ நான் வந்து சக்ஸஸ்ஃபுல் ஆனதுக்கப்புறம் நான் உங்களுக்கு அதை பற்றி சொல்கிறேன். பட் ஆனால் அது என்னோடய ஃபெயிலியர் தான், ஃபெயிலியர்னு சொல்கிறது லெசன் லேர்ன்னு நான் சொல்கிறேன் நான். ஸோ இந்த ஹாபியை பொறுத்த வரைக்கும் எல்லாருக்குமே எல்லாம் தெரியாது. ஸோ எல்லாமே வந்து நம்ம வந்து ஸ்ப்ரெட் பண்ணுறதா இன்ஃபர்மேஷனை. ஸோ பாருங்கள், நீங்கள் ஏதாவது க்வெஸ்சன்ஸ் இருந்ததுனா கேளுங்க. எஸ்பெஷலி நான் அந்த ஹம்பிள் ஃபிஷ்ன்ற வெப்சைட் போட்டிருந்தேன், அதை போய் பாருங்கள். குவாரண்டைன் ப்ராசஸ் வந்து நிறைய இருக்குது. ஸோ அந்த ஹம்பிள் ஃபிஷ்ஷே வந்து பார்த்தீங்கன்னா அவரே நிறைய வந்து ஃபெயில் ஆகி அதுக்கப்புறம் தான் வந்து கண்டுபிடிச்சிருக்காரு. ஸோ அதனால் வந்து இந்த ஃபிஷ்ஷு குவாரண்டைன் ப்ராசஸ் வந்து அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இருக்கும் ஓகேங்களா. ஸோ இப்போ ஓகே, இப்போ வந்து நிறைய யூடியூபர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா வந்து இறந்ததை பற்றி சொல்ல மாட்டாங்க. பட் நான் ஏன் என்னதான் இருந்தாலும் இறந்தாலும் நான் சொல்லணும்னு நினச்சேன்னா இதுதான் பிரச்சனை ஓகேங்களா. நல்லா இருந்ததுன்னா ஃபிஷ்ஷு நல்லா இருந்ததுன்னா எல்லாருமே நல்லா இருக்குன்னு சொல்லுவாங்க. பட் ஆனால் வந்து ஃபிஷ்ஷு இறந்துச்சுன்னா ஏன் இறந்துச்சு, அதை எப்படி தடுக்கிறதுன்றது தான் நான் வந்து நம்ம கற்றுக்கணும். ஸோ அட்லீஸ்ட் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இந்த ரெண்டு விஷயம் என்னோட பிரச்சனை வந்து பார்த்தீங்கன்னா பாக்டீரியல் இன்ஃபெக்ஷன் ஆச்சு. ஸோ இதுக்கப்புறம் மற்ற கேஸஸும் இருக்கும். ஸோ இப்போ நான் குவாரண்டைன் பண்ணும்போது இதை நான் ஃபேஸ் பண்ணேன், இதை நான் வந்து அடுத்த வாட்டி வந்து நான் அப்ளை பண்ணி பார்ப்பேன். பட் அந்த டைம் வேறு ஏதாவது பிரச்சனை வரலாம், அந்த டைம் வந்துச்சுன்னா நம்ம அதை வந்து ஃபிக்ஸ் பண்ண ட்ரை பண்ணணும். ஸோ இது மாதிரி வந்து நான் இன்னும் அடுத்த வாட்டி குவாரண்டைன் பண்ணும்போது, இப்போ நான் ஃபிஷ் அடிஷன் வந்து டோட்டலி வந்து முடிச்சிட்டேன் நான், ஏன்னா வந்து இதுக்கப்புறம் நான் எந்த ஃபிஷ்ஷும் ஆட் பண்ண போகிறதில்ல. ஸோ பார்த்தீங்கன்னா வந்து ஆல்ரெடி வந்து ஃபிஷ் இப்போ டேங்க் அக்ரேஷனில் இருக்குது. ஸோ அந்த அக்ரேஷனை தான் இப்போ நான் வந்து ஹேண்டில் பண்ணணும். ஸோ அது எப்படி போகுதுன்னு பார்க்கணும் நான், ஏன்னா செல்ஃபின் ஆட் பண்ணியிருக்கோம், ரெண்டு எல்லோ டேங்க் இருக்குது, அதுக்கப்புறம் ஒரு மிமிக் டேங்க் இருக்குது. ஸோ மிமிக் டேங்க் வந்து கொஞ்சம் சின்னது, இப்போ ஆல்ரெடி அது அதோட வந்து கொஞ்சம் சண்டை போட்டுட்டு இருக்குங்க. ஸோ நான் இன்னும் ஒரு ஒன் வீக் பார்த்துட்டு தான் அதுக்கப்புறம், ஏன்னா இதுங்க சண்டை போட்டே வந்து எப்படி சண்டை போடுன்னா அந்த இன்னொரு ஃபிஷ்ஷஸ் சாவுற வரைக்கும் வந்து சண்டை போடும். ஸோ அந்த பிரச்சனைலாம் இருக்குது. ஸோ அதனால் வந்து அதெல்லாம் பார்த்துட்டு தான் அதுக்கப்புறம் நான் வந்து ஃபிஷ் அடிஷன் வந்து நான் பார்க்கணும் ஓகேங்களா. ஓகே, தேங்க்யூ கைஸ். ஆக்சுவலாக எதனா க்வெஸ்சன்ஸ் இருந்ததுன்னா எனக்கு வந்து போஸ்ட் பண்ணுங்கள், நம்ம நிறைய பேசலாம். கவலைப்படாதீங்க, நீங்கள் நிறைய பேர் வந்து குவாரண்டைன் பண்ணியிருப்பீங்க, ஃபிஷ் இறந்து போகும். பட் ஆனால் ஸ்டில் அதை பற்றி வருத்தப்படாதீங்க, ஏன்னா வந்து இந்த ஹாபி பொறுத்த வரைக்கும் நீங்கள் நிறைய வந்து நம்மளாக கற்றுக்கிறது தான் நிறைய இருக்குது. ஸோ வந்து எக்ஸ்பீரியன்ஸ் வந்து எப்படி வரும்னா இப்படி தான் வரும் ஓகேங்களா. ஸோ அதுக்காக வந்து எல்லா ஃபிஷ்ஷும் சாவடிக்கணும்னு கணக்கு கிடையாது. ஸோ குவாரண்டைன் பண்ணுங்கள், ப்ரொசீஜராக பண்ணுங்கள். பட் உங்களுக்கு தெரியாத நிறைய விஷயங்கள் இருக்கும், அதெல்லாம் நீங்கள் பண்ணும்போது மட்டும்தான் தெரிஞ்சிக்க முடியும். என்னால் தெரிஞ்சதை நான் சொல்கிறேன், பட் உங்களுக்கு தெரிஞ்சதுனா எனக்கு சொல்லுங்கள் ஓகேங்களா. ஸோ தேங்க்யூ ஸோ மச். அப்புறம் இன்னொருத்தரை பற்றி சொல்லணும்னு நினச்சேன், ஆக்சுவலாக ஆந்திராவிலேருந்து ஒருத்தர் வந்து பிங் பண்ணியிருந்தார், ஆக்சுவலாக அந்த டெக்ஸ்ட் பண்ணியிருந்தார். ஸோ அவர் பேர் வந்து கார்த்திக் நினைக்கிறேன், கார்த்திக்கா இல்லை ஏதோ சம்திங் பேர். ஸோ அவர் வந்து டெக்ஸ்ட் பண்ணியிருந்தார், அவர் ரொம்ப சந்தோஷப்பட்டிருந்தார். ஆக்சுவலாக இந்த மாதிரி வந்து அவர் வந்து ஏதோ ஃபிஷ் கடை வச்சுட்டு வைக்க போகிறாருன்னு சொல்லிட்டு இருந்தார், அவருக்கு நிறைய இன்ஃபர்மேஷன்லாம் வேணும், நிறைய சொல்லுங்கள் அப்படின்னாரு. தேங்க்யூ ஸோ மச். ஸோ அட்லீஸ்ட் வந்து ஐ எம் ரியலி ஹாப்பி, அதாவது அட்லீஸ்ட் வந்து எனக்கு நிறைய பேர் வந்து நம்பர் தரீங்க, நம்பர் நீங்கள் போடுங்க, ஏன்னால் என்னால் வந்து என்னோடய பர்சனல் நம்பர் என்னால் போட முடியாது. நீங்கள் நம்பர் போடுங்க, நான் உங்களுக்கு வந்து டெக்ஸ்ட் பண்ணுறேன் இல்லாட்டி வாட்ஸ்அப் பண்ணுறேன் நான், இல்லைனா இமெயில் வந்து கொடுத்தேன்னா அதை இமெயிலில் பேசுங்க ஓகேங்களா. தேங்க்யூ ஸோ மச், தேங்க்ஸ் கைஸ். ஸோ அடுத்த வீடியோவில் நம்ம பார்ப்போம் அடுத்தது.